to my channel. வணக்கம், எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் ஜெய்பீம் தமிழ்நாடு அரசு எஸ்சி எஸ்டி அலுவலர் நலச்சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கையை விடுத்துள்ளனர். ஜெய்பீம் எஸ்சி எஸ்டி அலுவலர் நலச்சங்கத்தின் கோரிக்கையை தமிழக அரசு தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் மாவட்ட தலைவர் சின்னத்துறை அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார். அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லையில் ஜெய்பீம் தமிழ்நாடு அரசு எஸ்சி எஸ்டி அலுவலர் நலச்சங்கத்தின் சார்பாக அரசு போக்குவரத்து எஸ்சி எஸ்டி தொழிலாளர் நலச்சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வானது மாவட்ட தலைவர் சின்னத்துறை தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார். மேலும் புதிய தலைவராக நடராஜன், பொதுச் செயலாளராக முருகேசன், மண்டல அமைப்பாளராக பெருமாள் உள்ளிட்ட ஏராளமான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அரசுக்கு அதிரடியான கோரிக்கையை விடுத்துள்ளனர். அந்த கோரிக்கை என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எனது பெயர் சின்னத்துறை. திருநெல்வேலி மாவட்ட அரசு எஸ்டி எஸ்சி எஸ்டி அலுவலர் நலச்சங்கத்துடைய மாவட்ட தலைவராக இருந்து நல்ல பணி செய்துட்டு வருகிறேன். இன்றைய தினம் எனது தலைமையில் மாவட்ட ஆதிதிரவணத்துறை ஆஸ்திரேலியை வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே திருநெல்வேலி மாவட்ட கேடிசி அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு புதிய நிர்வாகிகள் இன்று தேர்வானது. அவர்கள் பணி சிறந்திட வாழ்த்துகிறேன். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் சங்கத்தின் சார்பில் அவருக்கு ஒரு சில கனிவான கோரிக்கைகளை வைக்கிறோம். அதாவது கேடிசி அனைத்து ஊழியர்களையும் அரசு ஊழியராக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். ரெண்டு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்பலனை உடனடியாக வழங்கிட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும். அதுபோல் 14வது ஊதிய ஒப்பந்த விஷயமாக பேசப்பட வேண்டும். தொழிலாளரை பழிவாங்கும் நடவடிக்கையை அதிகாரிகள் கைவிட வேண்டும். அதுபோல் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆதி திராவிட நல விடுதியிலே அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்திட முதல்வர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே இப்போது ஒரு சில தினங்களுக்கு முன்பு புதியதாக பெறப்பெற்றுள்ள நெல்லை மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் பி.எம். சரவணன் அவர்களையும் துணை மேயர் ராஜ் அவர்களையும் அவர்களது பணி சிறந்திடவும் எங்களது சங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவர்களும் ஆதிதிராவிட நலத்துறை மக்களுக்கு போய் வேண்டி சேர வேண்டிய உதவிகளை செவ்வனே செய்திடவும் உடனடியாக போய் சேர்ந்திடவும் ஆதிதிராவிட மக்கள் இறுதி சடங்கிற்கு தமிழக அரசு வழங்கியுள்ள தொகையை அந்த குடும்பத்திற்கு தாமதமின்றி கிடைத்திடவும் மேயர் துணை மேயர் போன்ற அதிகாரிகள் ஒத்துழைப்போடு நடவடிக்கை எடுத்திடவும் எங்கள் சங்கம் சார்பாக வற்புறுத்துகிறோம். மேலும் கேடிசியில் மற்ற தொழிற்சங்கத்துக்கு ஈடாக எங்கள் சங்க நிர்வாகிகளையும் மதிப்போடு நடத்திட வேண்டும். தவறும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எங்களுடைய மாநில தலைவர் அன்பொன்னன் கே.ஜி. திலகர் அவர்களின் ஆலோசனை பெற்றும் எங்களுடைய மண்டல தலைவர் மரியாதைக்குரிய ஆசை தம்பி போன்றவர்களின் கருத்துக்களை கேட்டும் எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் திருநெல்வேலி மிக திறம்பட நடத்தி காட்டுவேன் என்பதையும் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொண்டு